हाय फ्रेंड्स वेलकम टू वन्नी टीवी இப்ப நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும் கல்வியில் பெரியவன் கம்பன் என்றெல்லாம் அழைக்கப்படும் கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பரை பத்தி தான் பார்க்க போறோம் கம்பர் கிபி 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் சங்ககால புலவர்களுள் புகழ் பெற்றவர் கம்பரும் ஒருவர் கம்பரின் தோற்றம் மறைவு அப்படி என்னவென்றால் கம்பர் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தவர் அதே நேரம் கம்பருடைய மறைவு எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் நாட்டரசங்கோட்டையில் கம்பர் மறைந்தார் இவர் வாழ்ந்த இவ்வுலகத்தில் இவருக்கு ஈடிணை யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் கவிபாடும் திறன் பெற்றவர் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் என்னவென்றால் திருவண்ணைநல்லூரைச் சேர்ந்த சடையப்பள்ளல் தான் ஆனால் கம்பர் வாழ்ந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு என்று அன்னாலிலிருந்தே கருத்துக்கள் உள்ளன எனவே அப்படி பார்க்கும்பொழுது கம்பர் வாழ்ந்த சங்கால புலவர்களுள் படைச்சிறப்பு கொடைச்சிறப்பு பல நாட்டு மன்னர்கள் வந்து பணிபுரியும் சிறப்பு தசாங்க சிறப்பு முதலியவற்றை எல்லாம் எடுத்து கூறுவது கம்பராமாயணம் கம்பர் தமிழராக இருந்தாலும் கூட அவர் சமஸ்கிருதத்திலும் நல்ல புலமை பெற்றவராக விளங்கியிருந்தார் ஆழமான கவிதை அனுபவமும் கற்பனை ஆற்றலும் புலமை திறனும் பெற்று அவரது சமகால புலவர்களான ஒட்டக்கூத்தர் சேக்கிழார் போன்றோரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் கம்பராமாயணம் அதாவது கம்பர் எழுதிய நூல்கள் என்னவென்றால் கம்பராமாயணம் சிலை எழுபது சடுகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது மும்மணி கோவை போன்றவை அவர் படைத்த படைப்புகள் இவர் படைத்த படைப்புகளில் கம்பராமாயணம் தமிழ் இலக்கியத்தில் தலை சிறந்த காவியமாக கருதப்படுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கனால் நாதஸ்வர வித்வான்களான ஒச்சன் பரம்பையில் பிறந்திருந்தாலும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள திருவெண்ணைநல்லூரில் என்னும் ஊரில் உள்ள ஒரு பரக்கார விவசாயி ஒருவரால் செல்வ செழிப்போடு வளர்க்கப்பட்டார் இளம் வயதிலேயே கவிதைகளும் நூல்களும் எழுதத் தொடங்கினார் அதன் பின்னர் அவரது கவி புலமை எட்டு திக்கும் பரவியது மாபெரும் கவிஞராக உருவெடுத்த கம்பரின் புகழை அப்பொழுதைய சோழ மன்னர் அவருக்கு அடைப்பிடித்திருந்தார் அரண்மனைக்கு சென்ற அவர் மன்னரின் அன்பு கட்டளை கிணங்க அவரது படைப்புகளில் சில வரிகளை அவருக்கு பாடி காட்டினார் அதாவது கவிஞர்களின் பேரரசர் என்றும் அத்தமுடிய கவி சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டி அவருக்கு சொந்தமான பெருவாரிய நிலத்தை பரிசளித்து அதற்கு கம்பநாடு என்று பெயர் சூட்டினார் கம்பரின் தாய்மொழி தமிழ் என்றாலும் சமஸ்கிருதத்திலும் அவர் புலமை பெற்றே விளங்கியிருந்தார் கவி சக்கரவர்த்தி கம்பர் கிபி 1250 இயற்கை எழுதினார் இதுவரை வந்த தமிழர்களின் பட்டியலில் கம்பர் யாரும் எட்ட முடியாத இலக்கில் உள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லவேன்னு நினச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வன்னி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ